இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020ல் முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. துலாம் ராசி 2020, ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, இந்த இயரோட பிகினிங் ஏதாவது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருமா. இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் 7.5 நாள் சனி கிடையாது உங்களுக்கு. 2வது துலாமில் வந்து பெரிய கஷ்டங்கள் கொடுக்குற ஒரு நேர காலங்கள்லாம் இப்போ கிடையாது அதிகம் பேருக்கு. நான் சொல்ல வரேன் பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் கோள்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய் வந்து பொசிஷன் இருக்கார். லார்ட் ஆஃப் 2 & 7, 2 கூடிய 7 கூடிய செவ்வாய் வந்து 2வது இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது ஒரு குடும்ப வாக்கு பலம். அப்போனா ஃபேமிலி வைஸ் நம்ம செக் பண்ணோம்னா இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த், ஃபேமிலி குரூப், அதாவது உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு ஒரு ஆதரவுன்னு அர்த்தம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். துலாம் 2வது, இந்த வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சக்தியை கொடுத்துரும். இது வந்து கரேஜியஸ் பிளானட், ரொம்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இதுவும் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. குரு 3வது இடத்துல, துலாமை பொறுத்த வரைக்கும் குரு 3ல் இருக்கிறது பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா 3 கூடையவன் 3வது இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இன்னொன்று, மக்கள் தொடர்புகள் வந்து பெருசடையும், கான்டாக்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிடும். 3ல் குரு தான் பெயர் புகழ்லாம் வரும், நல்ல ஒரு புகழ் பெயர், ஒரு புதிய திட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு பேர்த் சார்ட்டில் குரு கெட்டு போய் இல்லை தசாபுதி சரியில்லைன்னா மேபி இந்த பிளான்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நெகட்டிவாகவும் சில சமயத்தில் வேலை செய்யலாம். அது உங்களுடைய பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். lifehoroscope.in இந்த சைட்டில் போங்க, முதல்ல உங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் ஜனனக்கால ஜாதகத்தை முதல்ல கோள்கள் எப்படி இருக்குது, ஏதாவது துர்ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானங்களில் கோள்கள் அமைஞ்சிருக்கா, இல்லை அந்த கோள்கள் ஏதாவது நட்சத்திர சாரங்கள் சரியில்லாமல் இருக்கா, தசாபுதி வீக்காக இருக்கா, இல்லை என்ன தசாபுதி நடக்குது, ஒரு ராகு புத்தி கேது புத்தி நடந்துட்டுருக்கா, இல்லை ராகு தசை சனி தசை நடந்துட்டுருக்கா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் துலாம் ராசிக்கு உங்களுக்கு இந்த கோள்கள் நகர்வுகள் உங்கள் லக்னப்படி யோகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த மாத பலன்களில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜனவரி மாதத்தில் 13வது தேதி ஜனவரி மந்தில் உங்களுக்கு எக்ஸாக்டாக புதன் இடம் மாறுவார், 15வது தேதி சூரியன் இடம் மாறுறார், 9வது தேதி ஜனவரி மாதம் சுக்கரன் இடம் மாறுறார். சுக்கரன் மகரம்லேருந்து கும்பம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் 5வது இடத்துல, 4வது இடத்துல புதன் சூரியன், 4வது இடத்துல கரெக்டாக சனி உள்ள, இதை தனியவே அர்த்தாஷ்டம சனி, இது வந்து பாதகத்தை பண்ணிவிடும். அர்த்தாஷ்டம்னா கெடுதல் பேசி, அர்த்தாஷ்டம்னா ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் சனி தான் ப்ளஸ் ஃபேவர் பாயிண்ட்டு, அதாவது சனி தான் வந்து யோகமான கிரகம். துலாம்னா அந்த தராசு, தராசுனா வந்து நீதி நியாயம் தர்மம், அந்த இடத்துல வந்து சனி வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசிக்கு சனி எப்பயும் நன்மையை தான் செய்வார். இந்த 4வது இடத்துல சனி போனார்னா உடம்புல உள்ள கோளாறுகள், இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஃபிட்னஸும் பண்ணலை, எக்ஸசைஸ் பண்ணல, உடலை வந்து நீங்கள் கவனிச்சிக்கலன்னா அதெல்லாம் சுட்டி காமிச்சு உங்களை சரி பண்ண வச்சுருவா. சரி பண்ண வைக்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு வந்து கண்டம் கொடுக்கறது வேறு, சரி பண்ண வைக்கிறது வேறு. இப்போ வண்டி வந்து பழசாக இருக்குது, துரு பிடிக்குது, இல்லை பங்க்சர் ஆகுது, இல்லைனா ஓடலை, இன்ஜின் ப்ராப்ளம் கொடுக்குது, பேட்டரி ப்ராப்ளம் கொடுக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாற்றிடலாமான்னு ரைடியாவது பாருங்கள். அந்த மாதிரி ஒன்று மாத்திரம் நினைக்க வைக்கிறது ஒரு பழுது கொடுத்து, அந்த மாதிரி தான் சனி பண்ணோம். சனி வந்து 4வது இடத்துல போனால் எல்லாத்தையும் புதுசாக்கும், பழசை புதுசாக்கும், இருக்கிற நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு வரும். அப்படி தான் சனி ஹெல்ப் பண்ணுவார். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தத்தில் சனி, குரு, புதன், சூரியன், சுக்கரன், செவ்வாய், அல்மோஸ்ட் எல்லா ராகு கேது உள்பட, நீங்கள் கேது 3rd ஹவுஸில், ராகு 9வது, அல்மோஸ்ட் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது துலாம் தான். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் கரியர், பிஸ்னஸ், ஜாப், க்ரோத், மேரேஜ், சுப பேச்சுகள், உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரம், உங்களுடைய வீடு சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்களில் பாகப்பிரிவினை எடுக்கிறது, வழக்கில் ஜெயமாகிறது, அரசு அதிகாரிகள்லாம் வந்து உயர்வு கிடைக்கிறது, தொழிலில் நிறைய லாபங்கள் ஈட்டுறது, புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு யோகம் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கிறது, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறது, சினிமா கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் நடக்கிறது, இத்தனை விஷயங்கள் வந்து துலாமில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் ஜனவரி மந்தே இருக்குது. ஸோ ஜனவரி வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் பயப்பட வேண்டிய ஒரு மாதம் கிடையாது. உற்சாகமாக ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி முன்னிறுத்தலாம். நான் அதை சொன்ன மாதிரி உங்கள் தசாபுதி வலுவாக இருக்குது, பேர்த் சார்ட்டில் வந்து யோகமான ஜாதகம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஜனவரியில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை வந்து 1 by 1 கொடுத்துரும். அதுவும் தை மாதமே உங்களுக்கு நல்ல மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் இடம் மாறுறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, அதுக்கு முன்னாடியே புதன் சுக்கரன் வந்து இடம் மாறுறது இன்னொரு பெரிய ப்ளஸ். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தில் எடுக்கும் முயற்சி ஈடேறும், எண்ணிய எண்ணங்கள் பலிக்கும். அந்த ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா கோள்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா குரு அல்மோஸ்ட் 3rd ஹவுஸில் மேக்ஸிமம் டைமில் இருப்பார், சனி 4வது,
இதெல்லாம் உங்களுக்கு ஃபேர் தான். வக்கர காலங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஜனவரி மந்தத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிடைக்காத பலன்கள் என்ன கிடைக்க போகுது, என்ன தெரிய போகுதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காத நட்பு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத உறவு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து திடீர் ப்ரொமோஷனை கொடுத்து இந்த டீம் உங்கள்கிட்ட தான் நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம், திடீர் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சில பேருக்கு வாய்ப்பு இது வரைக்கும் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமான விஷயமாக இருக்கலாம். ஃபேமிலி வந்து ரொம்ப உங்களை நம்பலாம், ஃபேமிலி மொத்த பொறுப்பையும் உங்கள்கிட்டயே கூட கொடுக்கலாம். இத்தனை விஷயங்கள் துலாமுக்கு வந்து 2020 ஜனவரி மாதம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள், தயாராக இருங்க. ஐ திங்க் ரொம்ப நல்ல விஷயமாக, நல்ல வருஷமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா, அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல். வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னுடைய கரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி எண், லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும் டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1 ஆம் எண்ணில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1 ஆம் எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட